பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் அன்ப குழந்தையே உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரே நேசி அப்படி செய்தால் உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து வாழ் என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே கோபத்தை தூண்டாதே அவை இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தடை கற்கள் வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்பே திறவுகோல் அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கை சொர்க்கமாக அல்லது நரகமாகவோ மாற்றுவது அவரவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று ஒரு விதையின் தன்மை அதன் விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஒரு இன்பம் இருக்கும் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருக்கிறது ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறது உன்னுடைய உற்ற நண்பன் மனதைரியம்தான் அது இல்லையெனில் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம் உன் வாழ்க்கைக்கு உலை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம் முயற்சியின்மை பயம்தான் வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களை நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சந்தேகப்படலாம் நம்பிய பின் எக்காலத்திலும் சந்தேகம் வேண்டாம் அது அந்த நம்பிக்கைக்கு எழுக்கு நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பது மர்மமாக இருக்கிறதா உன் மனதில் இருப்பது ஒன்று வெளியில் நீ நடந்து கொள்வது ஒன்று என்று நிகழ்கிறதா உன் பிடியிருந்தும் உன் கையிலிருந்து நழுவுவது போல் தோன்றுகிறது உன்னை மீறி மாயை என்ற வலை உன்மேல் சிக்கியுள்ளது அதன் பிடியிலிருந்து மீள மோதிக்கொண்டிருக்கிறாய் அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள் உன் கையிலிருந்து உன் நிலைப்பாட்டை நிதானமில்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளது அதை மீண்டும் உன்னிடம் தருவேன் தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் பொதும்பி இருக்குமோ அதை போலவே நீ மாயை என்ற தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதும்பி நீ துயர்படுகிறாய் உன் மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம் சுயநினைவு இழந்தது போன்று ஓர் உணர்வு ஒரு குருவை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அது நம்மை சூழ்கிறது என்பது தெரியும் என்னை குருவாக நீ ஏற்றுக்கொண்டதால் தான் நீ உன்னை மாயை சூழ்ந்து உள்ளது என்று உணர்கிறாய் அதனால் உன் புத்தி ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன் நிம்மதியை தொலைக்கிறாய் கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்து கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி அதுபோல் மற்றவர்களை உன்னிடமிருந்து தொலைவில் நீயே ஆக்குவதற்கான வித்துக்கோள் இவ்வளவு எதிர்மறை உன்னில் இருக்கிறது என்று உணர்ந்து அதை மாற்றி அமைத்து உன்னை பக்குவப்படுத்துவேன் என் பாபா என்னிடம் ஒரு விஷயம் நடக்க வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நம்பு என்னில் நீ கொண்ட உண்மையான நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும் என் மேல் உள்ள நம்பிக்கையையும் மீறி உன் மனதில் பயம் ஏற்படுத்தினால் அது உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லாதது போன்ற தோற்றத்தை உன் மனதிற்குள் ஊடுருவ செய்கிறது அது பொய் உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமுமே நிலைத்து உள்ளது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன்
உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். வாழ்க்கையில் கஷ்டம் இன்பம் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூபம். விதியின் வசத்தால் ஒருவர் செய்யும் இன்பம் துன்பம் என்ற சூழல்களால் அமைகிறது. ஒருவருக்கு பகுத்தறிவு பட்டறிவு இரண்டும் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை எண்ணியது போல் இன்பமாய் நடக்கும். பட்டறிவு என்பது புத்தகத்திலிருந்து கற்று நாம் தேடும் அறிவு. பகுத்தறிவு என்பது அனுபவத்தால் நல்லது கெட்டது என இரண்டையும் சமமாய் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் நோக்கில் உள்ளது. அந்த சூழ்நிலையை சமாளித்து நீயும் உன் சுற்றத்தாரையும் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதே சிறந்த ஞானத்தின் அறிவு. பகுத்தறிவுக்கு மனதால் நிறைந்த அன்பும் புத்தியில் நிறைந்ததுமாய் நல்ல வினைகளை தன் உயிரோட்டமுள்ள வாழ்க்கையில் கடைபிடிப்பவரே கடவுளின் உள்ளத்தில் அமருபவர். பகுத்தறிவு இல்லாத பட்டறிவு என்பது ஓடும் தண்ணீரை கையில் பிடிப்பதற்கு சமம். பகுத்தறிவு உடையவர்களுக்கு நல்லது கெட்டது என அனுபவத்தால் உணர்ந்து இருப்பார்கள். அவை மற்றவர்களுக்கு வந்தால் எப்படி உணர்வார்கள் என்பது தன் நிலையில் இருந்து சிந்திக்கும் ஒரு குணம் உடையவர்களாய் இருப்பார்கள். மற்றவர்கள் வழியை தனக்கு வந்த வழி போல் துடிக்கும் மனதில் உனக்கு ஒரு அன்பு கிடைத்தால் அதைவிட கடவுள் உனக்கு இவ்வுலகில் வழங்கிய பரிசில் மிக பெரியது எதுவும் இல்லை. ஒருவருக்கு நல்லதோ கெட்டதோ அவரவர் வினைப்படி நடக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு வரும் கஷ்டத்தை தன் கஷ்டமாய் நினைத்து அதற்காக மனமுருகி வேண்டுவதும் வருந்துவதும் போன்ற உள்ளங்கள் கிடைப்பது கடவுள் கொடுத்த வரம். தன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் நேர்மறையான எண்ணங்களுடன் இருந்தால் அதன் நேர்மறை ஈர்ப்பு அவரவர் விதியின் நிலைப்பாட்டை தாண்டி அவர்கள் வாழ்வில் நேர்மறை நிகழ்வுக்கு முக்கிய பங்கு கொடுக்கும். உன் மனது சிம்மாசனமிட்டு ஆள்கிறவன் நான் உன் சாயப்பா. அதனால் எல்லாம் நல்லதாய் இன்பமாய் நிம்மதியாய் வெற்றியுடையதாய் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் நடக்கும். வாழ்க்கையில் நிம்மதியும் நிறைவும் இருப்பது வேறு எங்கேயும் அல்ல, உன் இதயத்தில்தான் இருக்கிறது. அதற்கான வலிமை என்னவென்று உனக்கு தெரியுமா? ஆயிர கதவுகள் ஒரே நேரத்தில் சுலபமாக திறக்க முடியும். எதையும் நிதானம் கொண்டு பொறுமையாய் இருந்தால் அது நடக்கும். இல்லை என்றால் எதிர்மறை வந்த நொடி பொழுதில் ஆயிர கதவுகள் அடைத்து இருளில் மூழ்க வைத்துவிடும். இருள் சூழ்ந்த நேரம் உனக்கு முடிந்துவிட்டது. உன்னை நல்ல நிலையில் நல்ல வாழ்க்கையுடன் நிறைவாய் வாழ வைப்பேன். இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.